மூலப்பொருளாக எங்கள் ஓய்வு நூல்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய ஏழை மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கான மூலப்பொருள் ஓய்வு நூல் விலை எங்களால் கழிவு பஞ்சு நூல் விலை உயர்ந்த அளவிற்கு உயர்த்த முடியவில்லை. நாங்கள் 135 ரூபாய்க்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக விற்ற 20 வார்ப்பு நூல் விலை இன்று 145 ரூபாய் என்ற வகையில் தான் இருக்கிறது. ஆனால் மூலப்பொருளான கோம்பர் கழிவு பஞ்சு 24 ரூபாய் விலை ஏறியுள்ளது. ஆதலால் நாங்கள் 5 நாட்கள் இந்த வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளோம். அதேபோன்று எங்களது ஓய்வுகளின் நீண்ட நாள் கோரிக்கையான மார்க்கெட் கமிட்டி செஸ் 1% வரி தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ளது. வேறு எந்த மாநிலங்களிலும் இந்த மார்க்கெட்டிங் செஸ் 1% வரி கழிவு பஞ்சுக்கு விதிக்கப்படுவதில்லை. இது கடந்த 2 வருடமாக நாங்கள் பலவிதமான கூட்டங்களில் பலவிதமான மந்திரிகளுடன் தமிழ்நாடு மந்திரிகளுடன் பேசி கலந்து ஆலோசித்து அவர்கள் இந்த 1% மார்க்கெட் வரியை கண்டிப்பாக விலக்கி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அது சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் தமிழ்நாடு அரசிடம் இருந்து வரவில்லை. நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு டெக்ஸ்டைல் ஜவுளி கொள்கையிலும் இந்த 1% மார்க்கெட்டிங் கமிட்டி செஸ்ஸை நீக்குவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதை பற்றி சம்பந்தமான எந்த தகவலும் இதுவரைக்கு எங்களுக்கு வரவில்லை. 2, பேக்கிங் சார்ஜ், அதாவது ஸ்பின்னிங் மில்களில் உற்பத்தியாகும் கழிவு பஞ்சை பேக் செய்து அதை விற்பனை செய்வார்கள். இதற்கு பேக்கிங் சார்ஜ் என்று 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை ஸ்பின்னிங் மில் அனைத்தும் ஓய்வு மில்களிடம் வசூல் செய்கிறது. ஆனால் இதே காட்டன் சப்ளை செய்யும் ஜின்னிங் ஃபேக்டரிகளோ இல்லை பாலிஸ்டர் விஸ்கோஸ் சப்ளை செய்யும் கம்பெனிகளோ பேக்கிங் சார்ஜ் என்று ஒன்றை யாருமே விதிப்பதில்லை. இது கொள்கைக்கு முரணாக இந்த கழிவு பஞ்சுக்கு மட்டும் பேக்கிங் சார்ஜ் வசூல் செய்வது, அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே நடைமுறையில் உள்ளது. வேற எந்த மாநிலத்திலும் உள்ள ஸ்பின்னிங் மில்கள் இந்த கழிவு பஞ்சு பேக்கிங்க்கு பேல் சார்ஜ் என்று எதுவுமே விதிப்பதில்லை. ஆக இவை இரண்டும் சேர்ந்தால் கிலோவுக்கு 2.50 ரூபாய் எங்களுக்கு அதிகமாக கொள்முதலில் செலவாகிறது. எங்களுடன் நாங்கள் மற்ற மாநிலங்களில் உள்ள ஓய்வு மில்களுடன் போட்டி ஓட வேண்டும் என்றால் இந்த 2.50 ரூபாய் குறைந்தால்தான் எங்களால் நூல் விலையில் ஒரு போட்டியிட இயலும். ஏனால் 2.50 ரூபாய் எங்களுக்கு கழிவு பஞ்சு கொள்முதலிலேயே அதிகமாகி விடுகிறது. ஏனால் இன்றைய நிலைமையில் நாங்கள் 5 ரூபாய் per kilo என்ற அடிப்படையில் நூல் விலை நஷ்டத்தில் விற்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் இந்த 2 கோரிக்கைகளையும் மெயினாக அனைத்து ஸ்பின்னிங் மில் சங்கங்கள் சைமா சிஸ்பா டாஸ்மா ITF போன்ற சங்கங்கள் நாங்கள் வைக்கும் வேண்டுகோள் எல்லாம் உங்கள் உறுப்பினர்களிடம் நீங்கள் தயவு செய்து கூறி மற்ற மாநிலங்களைப் போல நீங்களும் இந்த கழிவு பஞ்சு பேக் செய்வதற்கு பேக்கிங் சார்ஜ் வசூல் செய்யாதீர்கள். 2, இந்த கழிவு பஞ்சு விலை அபரிதமாக விலை உயர்வதால் இங்கு உள்ள ஓஎம்எல்களும் 300,000-க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்களும் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே கழிவு பஞ்சு கடந்த 10 வருடங்களாக பார்த்தீர்களானால் கோம்பர் கழிவு பஞ்சு காட்டன் என்ன விலை இருக்கிறதோ அதில் 40-50% விலையில் தான் ஸ்பின்னிங் மில்காரர்கள் கோம்பர் கழிவு பஞ்சை விற்று வந்தார்கள். ஆனால் கடந்த 2 வருடங்களாக இந்த கோம்பர் கழிவு பஞ்சு பல்வேறு வகைகளுக்கு உபயோகப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கரன்சி பேப்பர் மில் இன்று அதிகப்படியான கோம்பரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு ஒரே ஒரு கரன்சி பேப்பர் மில் தான் இருந்தது. அது இன்று 3 மில்களாக உருவெடுத்துள்ளது. அவர்களும் பார்த்தால் தினமும் 40,000 கிலோ என்ற கோம்பர் கழிவு பஞ்சை கொள்முதல் செய்கிறார்கள். அவர்கள் 3 மாதத்திற்கு 1 தடவை டெண்டர் விடுகிறார்கள். அந்த டெண்டர் எப்பொழுதெல்லாம் விடுகிறார்களோ, அந்த கோம்பர் கழிவு பஞ்சு டெண்டர் கரன்சி பேப்பர் மில்லில் எப்பொழுதெல்லாம் ரிலீஸ் செய்கிறார்களோ, அன்றைய தினம் வியாபாரிகள் அதிக விலை கொடுத்து கோம்பர் கழிவு பஞ்சை வாங்கி கரன்சி பேப்பர் மில்லுக்கு சப்ளை செய்கிறார்கள். ஆனால் கரன்சி பேப்பர் மில் மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்டது. அவர்களும் விலை அதிகம் கொடுத்துதான் கழிவு பஞ்சை வாங்க வேண்டியுள்ளது.